வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்று திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் ரசவாத வாசியோக சித்தர் அவங்களை நம்ம சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஐயா சொல்லுங்க, இந்த பெண்களுக்கு அந்த நீர்க்கட்டிகளை பூரா எடுத்துடுறது, அந்த உள்ள கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறது, சுத்தப்படுத்துறதுனால பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும்னு சொல்லிட்டீங்க, அது பெண்கள் சைடு. ஆமாம். அந்த ஆண்களுக்கு அந்த அணு குறைவாக இருக்குது, ஆண்கள்னால் சரியான அந்த விந்து சரியான முறையில் சரியில்லை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் சித்த மூலிகைகளில் என்னென்னலாம் சொல்லுது? ஐயா இருக்கு, அது நிறையா இருக்குது, கோடிக்கணக்கெல்லாம் இருக்குது. அதில் சில முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஓர் இதழ் தாமரை. ஓர் இதழ் தாமரை. ஆமாம். ஓர் இதழ் தாமரைனா ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும். சரி. ஆமாம். சதுப்பு நிலங்களில் போகாமல் சரி இவ்வளோ உயரம் வளரும். சரி. அதுக்கு மேலே வளர்றதில்ல. அது எப்படின்னா முத்து முத்தாக காய் வைக்கும். அது இலை வந்து இதழ் வந்து ஒரே இதழ் தான் பூக்கும். தாமரை பூமா இருக்குமா? தாமரை அழகா, அவ்வளோ அழகா இருக்கும். சரி. அதுக்கு 100 பேர் வச்சுருக்காங்க. ரத்தின புருஷன்னு வச்சுருக்காங்க. ரத்தின புருஷ். ஆமா. ரத்தினே 9 நவகிரகத்தில் கோமதகம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் இருக்குது. ஆமா. ரத்தினம்னா அது விலை மதிக்க முடியாது. ஆமா. அந்த 9 மரகதத்தை விட கூண்ண பவர். ஆமா. ரத்தின புருஷ். ஆமா. விலை மதிக்க முடியாததுன்னு சொல்ல வராங்க. சரி சரி. அப்ப ரத்தின புருஷ். புருஷன்னா இறைவனுக்கு சமமானதும் கொடுக்க புருஷன் சொல்லி. சரி. அப்ப புருஷன் வேஸ்டா போயிட்டான்னா இதை சாப்பிட்டா ரத்தினத்துக்கு உண்டானதவன் ஆயிடுறான். வேஸ்டா விந்த விட்டானே நொந்து கட்டானே பழம் பண்ணிருந்தா ஏதோ ஒரு கைப்பழக்கத்தினாலயோ கட்டி ஏதோ ஒருனாலயோ அணுக்கள் அவங்களுக்கு குறைஞ்சு வச்சு. சரி. அப்ப அவங்களை என்ன சொல்லுவான்? அவன் ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத ஒண்ணு சரக்கு இல்லாத பையன், 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு, ஒண்ணு சரக்க காணா. சரி. அப்படிதான் எல்லாம் சொல்றான். ஒண்ணு கவலைப்படலாம். அவளை கொண்டு போறனு குப்பையில மருந்து ஆனால் இந்த இருக்கிறவங்களாம் நேர்கள் சொல்றான், அருமையான மருந்து இருக்கு, இதை செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா. அடுத்த வருஷம் ஆண் குழந்தை 10 மாசத்துல ஆணோ பொண்ணு குழந்தை இருக்கு, கண்டிப்பா உண்டு, கவலையே பட வேண்டாம். ஆமா. சும்மா தலையை பிடிக்க குளிஞ்சிட்டு அலைய வேணாம், நிமிந்து நிலங்க ராஜா மாதிரி. சரி. அதனாலதான் ரத்தின புருஷன் வச்சிருக்காங்க. புருஷன். ஆமா புருஷன். ஆகினால அப்பேற்பட்ட ரத்தின புருஷன் நீ உள்ள சாப்பிட்டீங்கன்னா உள்ள சாப்பிடணும். ஆமா உள்ள சாப்பிடணும். உள்ள சாப்பிட நீ ரத்தனமாவே ஆயிடுற. சரி. இது அடிக்கிற வருஷம் சாப்பிட்டு வந்தா தளர்ச்சியான இது எழுச்சி உண்டாகும். ஓ சரி. கைப்பழக்கம் உள்ளவங்க மற்ற ஏதாவது விந்து ஒழுக்கத்தில் எப்படி போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு மீண்டும் உற்பத்தி ஆகும், ஆண் உறுப்பு பலமடையும். பலமடையும். சரி. வற்றாத ஜீவநதியாக உண்டாகும். சரி. அது மட்டும் இல்லாமல் அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஓ ஓ. அணு அணுக்கள். ஆமாம். விந்துனுடைய அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அணுக்கள் அதிகமாக உண்டாகும். சரி. அது மட்டும் இல்லாமல் உடம்பு அழகாக வசீகரம் கொடுக்கும். ஓ உடம்பு ஷைனிங் ஆகிடும். ஷைனிங் ஆகிற அளவு கொடுக்கும். சரி. காமத்தை அதிகமாக தூண்டி விடும். தூண்டது மட்டும் இல்ல, அது விதை ஒழுங்காக இருக்கும். ஓ சரி சரி. குறை குறைப்பரச மாதிரில வராது. சரி சரி. ஏன் வராதுன்னா அது வெந்து வந்து சொத்த விழுந்துருந்தாத்தே முளைக்காது. சரி. இது வெந்து வந்து அருமையான விதையாக உண்டான அற்புதமா வந்துடும். படிக்கையில நாங்கையில கலிதமாகலாம் ஆகாது. வெந்து மேல் நோக்கி விரயமாகாது. விரயமாகாது, மேல் நோக்கி போகும். சரி. அப்போ வந்து அந்த வந்து மாணிக்கம் போல இருக்கும். சரி சரி. அதனாலதான் ரத்தன புருஷன் கட்டியா இருக்கும். கட்டியாயிரும். ஆமா கட்டியாயிரும். அதுயா நீங்க இப்ப சொல்றீங்களேயா, ஒரு ரத்தின புருஷன் அந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஆண்மை அதிகமாக இருக்குமாங்கிறீங்களையா, அதுக்கு வயசு உண்டாயா? வயசுக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓஹோ. எத்தனை வயசு வேணுமானு சாப்பிட்லாம். ஆ 12 வயசும் சாப்பிட்லாம். அதாவது 20 வயசுக்கு மேலே சாப்பிட்டா நல்லது. சரி. ஏன்னா சின்ன குழந்தைய சாப்பிட்டா அதனால பிரச்சனை அதிகமாகிடக்கூடாது. இல்லை 20 வயசுலேருந்து எத்தனை வயசுக்காக 100 வயசு ஆள் கூட சாப்பிட்றது சாக போகிறேன். ஒன்றும் சாப்பிட்டு தாராளம் செய்யலாம். சாப்பிட்லாம், தாராளம் சாப்பிட்லாம். சாப்பிட்டா அதனுடைய பவர் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பசிக்கும் போது இப்போ சாப்பிட்டா எப்படி பசி தீரணும் அதே மாதிரி தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஓஹோ. அது மட்டும் இல்லாமல்
பெண்களை வந்து இருக்கக்கூடிய தர்மம் உண்டு. ஏன்னா உடம்பே ஷைனிங் ஆயிருமா? ஷைனிங் ஆயிருது. அது மட்டும் இல்லை, லட்சுமி கடாச்சம். ஓ, லட்சுமி கடாச்சம். ஆமாம், இவர் ஆரோக்கிய உடம்பாக இருந்தார். ஆமாம், அட்ராக்ட் பண்ணிடும். ஆ, அட்ராக்ட் பண்ணிடலாம், நோய் நொடிகளை வரவிடாமல் தடுக்கும். சரி, உடம்புல ரத்தத்தை வந்து பில்ட் பண்ணிடும். ஓஹோ, இதில் அவ்வளோ விஷயம் கிடைக்கிறது. தேவையானதப்பா எத்தனை குழந்தைகளும் பெற்றுக்க. ஆமாம், மலடுக்கு வேலை இல்லை. சரி, மலட்டன்மைக்கே வேலை இல்லை. மலட்டுத்தன்மைக்கே வேலை இல்லை. அப்போ இந்த ஆண் மலடும் பேச வேண்டாம், பெண் மலடும் பேச வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரிகளுக்கு ஐயா ஒரே ஒரு சந்தேகம் கேட்குறேன், வருத்தப்படாதீங்க. இந்த ஆஸ்பத்திரியில் போய் செயற்கை கருத்தெடுத்தல் கை கருத்தெடுத்தல் அது இதுன்னு சொல்கிறாங்களேயா, இப்போ இந்த பெண்களை அந்த அந்த நீர்க்கட்டிகளை அப்புறப்படுத்திட்டு இந்த ஆண்களுக்கு இந்த ஓரிதழ் தாமரை இதை மட்டும் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை இல்லையா? ஏன் இத்தனை லட்சத்தை செலவு பண்ணுறாங்க? என்ன சரி தெரியாமல் இருக்குது விஷயம், போய் நம்ம சொல்லிட்டோம், தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுட்டு போய் நல்லா இருக்கட்டும். உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் மூலம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும்? 2007 இந்த வீட்டில் குழந்தைகளாக இலவசமாக மரம் தரப்படணும்னு அறிக்கை விட்டுருந்தோம். சரி, எல்லாம் வந்திருந்தாங்க. சரி, 766 பேத்துக்கு மேல, 766 பேத்துக்கு மருந்து ஃப்ரீ 2006. ஆமா, 2007 766 பேருக்கு மருந்து ஃப்ரீ. மருந்து ஃப்ரீ சரியாகிற வரைக்கும் மருந்து ஃப்ரீ. இது அதுல பூராமே டாக்டர் கைவிட்ட கேஸ். அப்புறம் பிசிஓடி. சரி, நீர்க்கட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல வந்துச்சு. சரி, இந்த மருந்து நீ சாப்பிடு, மருந்து என்ன காசா போடுற, புரியுதானே? பாய் சாப்பிடும், சாப்பிட்டோம், சாப்பிட்ட முன்னாடி அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த ரிப்போர்ட் வச்சிருக்கான். சரி, கன்சிவான ரிப்போர்ட் வச்சிருக்கான். குழந்தை பிறந்த முன்னாடி எடுத்த 3-4 ரிப்போர்ட் ஒன்னும் தனித்தனியா பைல் பண்ணி வச்சிருக்கேன். சரி, சந்தோஷம். அப்புறம் இந்த ஓரிதழ் தாமரை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? அது ஓடரா இலையா என்ன? ஓட தாமரை வந்து பச்சையா சாப்பிட்டா பலன் அதிகம். பச்சையா அதுல ஜீரகம் ஒரு பங்கு சேர்த்துக்கணும். ஓரிதழ் தாமரை ஒரு 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 கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவு சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கணும். கொஞ்சம் சீரகம், சீரகம். ஆமா, உடம்ப சீர் பண்ணக்கூடியது சீரகம் எடுத்துக்கணும். அதை எடுத்து காலையில வெறும் வயிற்றுல மென்று சாப்பிடணும். சாப்பிடணும். அது சாப்பிட்டா வழுக்கு வழுக்குன்னு வரும். ஓ, சரி, வழுக்கு வழுக்குனு. அதனாலதான் ஓரிதழ் தாமரை. சரி, அது அது பாருங்க, திங்கும் போதே வழுக்கு வழுக்குன்னு இப்படி ஜவு மிட்டாய் மாதிரி வரும். அப்ப விந்து வந்து அப்படி இது பண்ணி அங்கே வாங்க பயந்துக்க அப்படி செஞ்சிடும். அப்ப இது சாப்பிட சாப்பிட காலையில மதியம் நைட்டு 3 நேரம் இது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடலாமா சாப்பிடாம சாப்பிடலாமா? சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டா விசேஷம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி? ஆமா, எல்லா நாட்டு மூலிகைகளும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடும். ஆமா ஆமா, முன்னாடி சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். சரி, அப்ப அதை சாப்பிட்டு புளிச்ச தண்ணி இருந்தா குடிக்கலாம், ரொம்ப விசேஷம். இல்லாதக்க பால் சாப்பிட்டுக்கலாம். சரி, சுமார் எவ்வளவு மாச கணக்கு சாப்பிடணும்? எந்த ஒரு மருந்துமே 40 நாள் ஒரு மடல் வச்சிருக்காங்க சித்திர பெருமை. ஓகே, சரி. அதனால நோய் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க 24 தான் சரியாயிரும். ஒரு சிலருக்கு 30 நாள், ஒரு சிலருக்கு 40 நாள், ஒரு சிலருக்கு 40 நாள் முடிஞ்சு கேட்கலைன்னா இன்னொரு சாப்பிட. ஓரிதழ் தாமரை சூரணத்தை பவுடரை சாப்பிட்டாலும் சரி, உண்மையான பவுடரு, அந்த உண்மையான இலையை சாப்பிட்டாலும் சரி, ஆணுடைய விந்துனுடைய கவுண்ட் கூடும். கண்டிப்பா, அப்படித்தானையா? ரொம்ப சந்தோஷம். ஆணுக்கு வந்து ஓரிதழ் தாமரை, பெண்ணுக்கு வந்து அந்த கட்டிகள் அகற்றுறதுக்கு நாய், நாய் உருவினுடைய அந்த இலை, அவ்வளவுதானே? ரெண்டும் பார்த்தா எந்த விதமான நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வராது. வராது, வராது. கர்ப்பம் தானா தடிக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த இந்த மூலிகைகள் பத்தி இவ்வளவு அனவா சொன்னதுக்கு எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப பேருக்கு பிரயோஜனா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்வையாளர்களே, இந்த யாரெல்லாம் பார்க்குறீங்க, பெண்மணிகளே, உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மி. சித்தரையா படித்த ரகசியத்தை சொல்கிறாரு. இதை நல்லா பயன்படுத்தி நல்ல பலன் அடையுங்கம்மா. அழகாக சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் புதுச வீக்கன் பிரைன் டிவி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க கலைஞர்கள்காங்கினது. இந்த சேனலில் டெய்லி நியூஸ் சொல்கிறான். இந்த சேனலில் நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.